ஊரில் சொல்லுவீங்க? சார் நான் சொல்கிறேன், என்னுடைய பையன் வந்து பிறந்தனால ஒரு வருஷமாக வந்து அவருக்கு காது கேட்கல, வாய் பேசலை. இது வந்து எனக்கு தெரியல ஃபஸ்ட் குழந்தனால. திடீர்னு பக்கத்தில் ஒரு தமிழ்களோட அக்கா வந்து சொன்னாங்க, உன் பையன் உனக்கு அம்மா அப்பா கூப்பிடுதா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையே அப்படின்னு. சரி, அவரு விளையாடும் போது பின்னாடி ஒரு தட்டு கிண்ண கீழே போட்டு பாடு திரும்பி பார்க்குறாங்களா அப்படின்னா கேட்டாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னா கரெக்டாக அவங்களுக்கு சொன்ன மாதிரி போடும்போது அவர் திரும்பி பார்க்கல. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் போய் டாக்டர் பாருங்க அப்படின்னா. டாக்டருக்கு போய் அந்த இங்கே தான் கோயம்புத்தூருக்கு போனால் சாயந்தர ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, என்னோடய பையனுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேசாது. அது சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ. அப்புறமே வந்து டாக்டர்கிட்ட என்ன சொன்னேன், சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா எப்படி? அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா, இல்லை இல்லை இது எல்லாம் இடிந்தால் அந்த சிஎம் ஸ்கீமோடே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அந்த ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கு 6 வருஷமோட டைம் கொடுத்தாங்க. கடைசி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட சென்னைக்கு வந்தோம், சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியை கொடுத்து என்னோடய பையனுக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி மைக்ரேன் எல்லாம் வருவாங்களோ, ஒரு குழந்தைக்கு இப்படி இருப்போம். இருக்கும்போதே நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் வந்து என்னோடய பையனுக்கு நான் இங்கே ஆப்ரேஷன். அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஊரில் சப்போ இந்த பையன் எனக்கு இணைந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டில் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்றைக்கி என்னோடய பையன் வந்து அம்மா அப்பா தம்பி சொல்லுது. இதில் வந்து காசே வாங்கிக்காமலே இந்த ஃபுல் ஆப்ரேஷனே பண்ணி கொடுத்தாங்களா? 6 லட்ச ரூபாய்க்கு ஆப்ரேஷன், காசு வாங்காம பண்ணிருக்கேன். 1 பைசா வாங்கல, 1 பைசா வாங்கல. தமிழகத்தின் தவ புதல்வன், தரணி போற்றும் செயல் வீரன், அமுத வாஞ்சை நிறைந்த அன்னை, அஞ்சுகத்தின் செல்வ மகன், அண்ணாவின் தம்பியவன். தமிழகத்தின் தவ புதல்வன், தரணி போற்றும் செயல் வீரன், அமுத வாஞ்சை நிறைந்த அன்னை, அஞ்சுகத்தின் செல்வ மகன், அண்ணாவின் தம்பியவன்.